தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் ஆன் ஃப்ளிக். திஸ் இஸ் மீ சந்தியா அண்ட் திஸ் இஸ் மனோஜ். நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, டெட்பூல் அண்ட் வுல்வரினோட ஃபைனல் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். எஸ், இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டீசர் வந்துருந்துச்சு, அதுவே பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னா நல்லா இருந்துச்சு. அதுவும் நாங்க தமிழ்ல தான் ரியாக்ட் பண்ணியிருந்தோம், ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தான் பார்க்க போறோம் கண்டிப்பா. அண்ட் இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் ஆலில் போட்டுட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து டீசர் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக பேரலல் ஃபன்னாக இருந்தது. இது எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் எல்லா இடத்துலையும் ஜோக் அடித்தாலும் எனக்கும் கொஞ்சம் அக்கறை இருக்கு. அந்த அக்கறையால நான் உதவணும்னு நினைக்கிறேன். இந்த டீம் அப்காக நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என் உலகத்துல உன்னை ரொம்ப பெருமையா பேசுவாங்க. நீ ஒரு எக்ஸ்மேன் ஆயிருந்த, அதுலயும் நீ ஒரு முக்கியமான எக்ஸ்மேன் ஆயிருந்த. The Wolverine. Wow. தலைவன். என் உலகத்துல அவன் ஒரு ஹீரோவா இருந்தான். ஆனா என் உலகத்துல அவன்ல ஒரு ஆளே இல்ல. என்ன சீர போட்டுக்கு சரி ஸ்காட் கெஞ்சுவான். அப்புறம் ஸ்டார்ம் பீஸ்ட் கூட எனக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்குன்னு அவங்களுக்கு காட்டிக்காம இருந்தேன். ஆனா எல்லாம் முடிஞ்சு பாக்கிறதுக்கு வேணா நவகிரகம் மாதிரி இருப்பாங்க, ஆனா என் மொத்த உலகமும் இந்த ஒத்த ஃப்ரேம்ல இருக்கு. எனக்கு இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல, ஆனா உனக்கு உலகத்தை காப்பாத்துற அனுபவம் இருக்கு. நீ தப்பான ஆள் மேல. வாவ், நம்பிக்கை வச்சிருக்கேன் தோணுது. நீ எப்பவுமே தப்பான ஆளு தான். ஓ, அந்த பொண்ணு. நீ ரெடியா? நான் எப்பவுமே ரெடி தான்டா. நான் தான் உள்வரி. ஸ்பைடர்மேன் மாதிரி. ஏய் சுமார், July 26 ஓடு வேற மாதிரி. சீரியஸா எனக்கு செம்மையா இருக்குங்க. சீரியஸா ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு மார்வல் மூவி. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஒரு ஃபன்னா வருதுன்னு நினைக்கிறேன். டெட் பூல் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்வலோட அந்த டிஎன்ஏ பிரேக் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டெட் பூலோட ஸ்டோரியிலே இருக்கும். சீரியஸா சூப்பரா இருக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்தது பாக்குறப்போ? எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. இனிஷியலா வந்து உள்வரின் ரொம்ப டவுனா இருந்துட்டு அவர் ஏதோ பண்ண முடியாது, நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி இவரு காரணம் வந்து டெட் பூல் தான். டெட் பூல் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் சரியான கேரக்டர். ஸோ டெட் பூல் கூட இருக்கிறப்போ யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாலாம் இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவரோட வைபுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிடுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம லோகனோட, அதாவது நம்ம ஒல்வரினோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ அவங்க தான் நினைக்கிறேன். அது வந்து இந்த மூவிலேயே வருதா இல்லை அவரையும் காமிச்சினா ஒரு இல்யூஷனாக காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. மேபி இருக்கலாம். மற்றும் எனக்கு தெரிஞ்சனா அந்த கேரக்டர் இருக்கும் தான் நினைக்கிறேன். மேபி ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு உலகத்தில் இருக்கிற இருந்த உள்வரின்னு, அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற உலகத்தில் இருந்த ஒருத்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெண்டு பேர் மீட் பண்ணுறது, ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்வரின் தான் ரியல் இன்னொரு உலகத்தில் இருக்கிற உள்வரின் வந்து கொண்டிருப்பாங்க. இந்த லோகன் வந்து அப்படி தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பேரும் அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே எப்படி அந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. இந்த ஒரு டைலாக்லேயே தெரியுது ரெண்டு பேருக்கும் வந்து செட் ஆகலைன்றது நல்லாவே கிளியராக தெரியுது. And பார்க்கலாம் மூவில எப்படி இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போறாங்கன்றது தெரியும். And இன்னொன்னு நோட் பண்ணியா, உல்வரின் சி உல்வரின் கிடையாது, டெட்பூல் அவரோட அவுட்ஃபிட் வந்து ஒரு டாக் போட்டுட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு லேடி போட்டுட்டு வந்த மாதிரி. அப்புறம் ஒரு லேடி அவங்க மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அது வந்து பார்த்தனா நம்ம ப்ரொஃபசரோட கரெக்டர்
ப்ரொஃபஸர் வந்து பார்த்தோன்னா நீ எக்ஸ்மென் சீரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனா வந்து பார்த்தோன்னா உனக்கு ஜேவியர்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த ஸோ இல்லை அவரு சேஞ்சிங் பவர் இவங்க வந்து பார்த்தோன்னா ஜேவியரோட கேரக்டர் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட இதெல்லாம் பார்க்குறப்போ ஏன்னா நான் பெருசாக எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு வச்சு நான் சொல்கிறேன் ஸோ ஜேவியரோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வந்து இவங்களோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க இவங்க மைட் பி இப்போ உல்வரின் வந்திருக்காருல இவர் வேற உலகத்தில் வந்திருக்காருல அந்த உலகத்தில் இருக்கிற ப்ரொஃபஸர் அந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தங்க தான் வந்து பார்த்தனா அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு அவங்களுக்கு வந்து மைண்ட் கண்ட்ரோல் பவர் இருக்கு ஓ ஸோ அதே மாதிரி பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா அவங்க வந்து உல்வரினோட நெத்தி போட்டில் வச்சுட்டு அவங்க இது பண்ணுற மாதிரி ஒரு இருந்துச்சு ஸோ மைட் பி அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ப்ரொஃபஸர் பதிலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் அதே பவரோட வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து ஆன்டகோனிஸ்டாக இருக்க போகிறாங்களான்னு தெரியல கண்டிப்பாக அப்படிதான் தெரியுது அதான் தெரியுது அண்டு உங்களுக்கு இதை பற்றி ஏன்னா நிறைய மார்வல் ஃபேன்ஸ் இருப்பீங்க எனக்கு மார்வல் பிடிக்கும் பட் ஆனால் உங்கள் அளவுக்கு இந்த டீகோட் பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாலேஜ் இல்லை ஆக்சுவலி நான் இந்த டெட்புல் இதெல்லாம் பார்த்ததே மறந்துட்டேன் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும் போல அண்ட் உங்களுக்கு இது என்னன்றது தெரிஞ்சுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ என்ன எதனால இவங்க வராங்க இவங்க யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ப்ளீஸ் யாராவது ஒருத்தங்க டீட்டெயில்டாக கமெண்டில் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா July 26 நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது சோ இந்த மூவி கூட நமக்கு ராயன் வருது ராயன் ரிலீஸ் ஆகுது சோ பாப்போம் அது ஒரு மாதிரி ஜானர் வேற லெவல்ல இருக்கும் அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வேற மாதிரி ஒரு ஜானர் சோ ரெண்டு மூவி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மூவியும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூவிக்கு கண்டிப்பா போயாகணும் அண்ட் நீங்க இது ரெண்டு மூவில எந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்க தெரிஞ்சுக்கிறோம் எஸ் ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அண்ட் இதே மாதிரி நாங்கள் வேறு என்ன வீடியோஸ் நாங்கள் ரியாக்ட் பண்ணுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுவும் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரியாக்ட் பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அண்ட் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கும் அண்ட் தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் பை பை